ஹாய் விவசாயஸ் எல்லருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இதை பற்றி வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சற்று முன் மதியத்தில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இதுவரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்பனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேசிய நெடுஞ்சாலையில் நூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லலாம் என்ற மத்திய அரசின் அறிவிப்பானை ரத்து செய்து அறுபது முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்லும் வகையில் புதிய அறிவிப்பானை வெளியிட உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முதற்கட்டமாக வரி ஏய்ப்பு மற்றும் ஜவுளி மொத்த வியாபாரத்தில் ஈட்டிய பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் என இம்முப்பது இடங்களில் நூறிற்கும் மேற்பட்ட வருமானத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அருட்பிரகாச வளலார் பிறந்த நாளான இன்று தனிப்பெருங்கருணை நாளாக அறிவித்து ார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்தில் உள்ள பார்மிங் நிறுவனமான டிஎச்ஸ் அண்ட் சன்ஸ் என்ற பிரபல நிறுவனம் ஒன்று முட்டைக்கோஸ் ப்ரகோஸ் அறுவடை செய்ய ஒரு வருடத்திற்கு அறுபத்தி மூன்று லட்சம் சம்பளம் வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் பத்தாம் தேதி ஐந்தாவது தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவிட் நைன்டீனால் பாதித்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் வழங்க உச்சநீதிமன்றம் நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் இந்த தொகையை மாநிலங்கள் தங்கள் பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து வழங்க வேண்டும் என்றும் மேலும் விண்ணப்பித்த முப்பது நாட்களுக்குள் தொகையை வழங்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் மாவட்டங்கள் மற்றும் அரியலூர் பெரம்பூர் கடலூர் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்பட பதினாறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக மாநில மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில்

பள்ளிக்கு வரும் மாணவர்கள் மூலம் கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொண்ட குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியில் பள்ளி கல்வித்துறை ஈடுபட்டு வருகிறது கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது இன்றும் நாளையும் ராமேஸ்வரம் கோயிலில் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என்று அம்மாவட்ட ஆசிரியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆசிரியர்கள் உள்ளாட்சி தேர்தல் பணி மேற்கொள்ள இருப்பதன் காரணமாக பள்ளிகளுக்கு அக்டோபர் ஐந்து ஆறு எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் விடுமுறை அறிவிப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் முப்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை அறுபத்தி நாலு ரூபாய் எண்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிந்துகளை அக்னி பூசனல் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்